Chapter 7, Exercise 7.5, Question number 4. Limit x tends to pi by 2, secant x divided by tan x. So, first, kuduthirukkira given function ku nam apply pannuvom. X ku badha pi by 2 nu kudupom. Appa secant x divided by tan x appdin irukku. Secant pi by 2. So, secant pi by 2 equal appdin potu inge ezhudhunga. Secant pi by 2 divided by tan pi by 2. Secant pi by 2 oda value infinity. Tan pi by 2 oda value infinity. So, value equal to enna irukku. Indeterminate form ku vandhuchu. அப்போ இன்டெர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க, அப்ளைங் எல்லா பெட்டல் ரூல். அப்போ எல்லா பெட்டல் ரூல் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ கிவன் ஃபங்க்ஷனை எடுத்துங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ, சீக்கன் எக்ஸ், சீக்கன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ், சரிங்களா? அடுத்து டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு சீக்கன் எக்ஸையும் டினாமினேட்டரில் ஒரு சீக்கன் எக்ஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு சீக்கன் எக்ஸ் ரிமைனிங் இருக்கும். அப்போ ஈக்குவல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ டேன் எக்ஸ் பை சீக்கன் எக்ஸ். இப்போ டேன் பை பை டூ சீக்கன் பை பை டூ, டேன் பை பை டூ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன், ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன இருக்கும், ஏன் சார் இப்போ பை பை டூ போட்டேன் நமக்கு இன்டெர்மினன்ட் ஃபார்ம் வரும் சார், திரும்பவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் இதே தான் கிடைக்கும், சீக்கன் ஸ்கொயர் டிவைடட் பை டேன், இதே சேம் திங் தான் அப்படியே தலைகீழாக கிடைக்கும், வேறு எந்த சேஞ்சஸும் நடக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். டேன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். அதே போல் சீக்கன் எக்ஸை 1 பை காஸ் எக்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் வேல்யூ காஸ் எக்ஸ், அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ சைன் எக்ஸ் பை 1. அப்போ சைன் எக்ஸ் தான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ கொடுங்க, சைன் பை பை டூ, சைன் பை பை டூ அதாவது சைன் 90 டிகிரி, சைன் 90 டிகிரியோட வேல்யூ ஈக்குவல் டு 1. தேங்க்யூ.